தமிழ் டைட்டில் மேலே உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் சார் எனக்கு தெரிஞ்சு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் டைட்டில் போட்னு வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்திற்கான தலைப்பு வந்து பக்கிங் கம் வீரனும் பரதேசியின் பேரணும் அப்படின்றது பயங்கரவா கேசா போட் படம் ஷூட்டிங்கில் வந்து நடந்தவங்களுக்கு முக்கியமான இன்சிடென்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கடலுக்குள்ளே விழுந்திருக்கு நாங்கள் கிளம்பும் போதே வந்து முதல் ஒரு ரெண்டு மூணு நாள் என்ன எடுக்கணும்னு பிளான் பண்ணோம் பட் அது எதையுமே எடுக்க முடியாதுன்றது மூணாவது நாள் தெரிஞ்சிருச்சு ரிலீஸ் பண்ண சார் வந்து பழக்கம் எனக்கு அதுவும் கோட்டை வந்து ரொம்ப குவாலிட்டியா என் ஃப்ரெண்டு சொன்னது எல்லா செல்மையும் வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வந்து சபிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி புத்தரையும் அருணாளுடையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பீங்க இது வந்து ஒரு முறை நான் ரேடியோவில் கமல்ஹாசன் சார் சொல்லி கேட்டிருக்கேன் சார் உங்களோட படத்திலிருந்து நாங்கள் கிரியேட் பண்ண சிம்புதேவன் டிக்ஷனரி சார் இது சார் இருபத்தி நாலாம் போய் கேசி அந்த படத்தை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா சார் அடுத்ததா அது நடக்கும் நானும் நம்புறேன் ஹலோ டென்கோட்டா விவர்ஸ் இன்னைக்கு நம்ம யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போறோம்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் கோலிவுட்ல கிரியேட்டிவிட்டின்னு ஈக்குவல் டு போட்டால் இவர் பேர் தான் வேறு யாரும் இல்லை நம்ம சிம்புதே சார் ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் உங்களுக்காக உங்களோட படத்துலேருந்து ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன் சார் சரி உங்களுக்காக ஒரு கவிதை இந்த ஃபேன் பாக்கிட்டிருந்து ஓகே இம்சை அரசை உங்கள் நகைச்சுவைகளுக்கு ரசிகர்களின் கைத்தட்டிலே தீராமரசை முரட்டு சிங்கமே உங்கள் படம் ஓடும் தேட்டர்களில் சிரிப்பலை பொங்குமே கொட்டைப்பாக்கோடும் மொட்டை மாடியில் தபர சரிவரத் தெரியாத நின்றிருந்தேன் ஒரு கண்ணியோடும் மூன்று கணவானிகளோடும் தூரத்தில் போட் மூலம் வந்தடைந்தேன் உங்களை கவிப்பாடி முன்னூற்றி ஐந்து ரூபாய் பரிசு பெற உங்கள் அரை தேடி வந்திருக்கிறேன் நல்லா இருக்கு எல்லாமே உங்களோட நன்றி ஒரு இது ஃபேன் பாய் கிடையாது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது இவ்வளோ தூரம் நான் படத்தை பண்ண படத்தை எல்லாம் சொல்கிறது அதை நீங்கள் பார்த்துருக்குறது இதெல்லாம் வந்து ஒரு படைப்பாளியை என்னை கௌரவப்படுத்துகிற மாதிரி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா இருக்குது இது ரொம்ப மகிழ்ச்சி சார் ஆமாம் சார் கொஷின் செக்மெண்ட்குள்ளே போயிடலாம் சார் யா சார் எப்போயுமே வந்து உங்களோட டைட்டில்ஸ்க்கு வந்து தனி ஃபேன்பேஸே இருக்கும் சார் எப்படின்னா இருபத்தி மூலாம் புலிகேசி இரும்பு கொட்டை முரட்டு சிங்கம் அப்படின்ற மாதிரி தமிழ் டைட்டில் மேலே உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் சார் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் டைட்டில் போட்னு வச்சுருக்கீங்க ஆனால் அதுலேயுமே கீழே வந்துட்டு நீதல் கதை அப்படின்றத அந்த தமிழை வந்து விடவே மாட்டுறீங்க அது எனக்கு ரொம்ப நிச்சயம் என்னென்னா நம்மளுடைய மதர் டங் அது நம்மளுடைய தாய்மொழியை வந்து நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதை தாண்டி எனக்கு அதன் மேலே வந்து ஒரு சின்ன கவர்ச்சி அப்புறம் அந்த மாதிரி அடுக்கில் வரும்போது ரொம்ப ஈஸியாக மனசில் பதியும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே கூட ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்திற்கான தலைப்பு வந்து பக்கிங்காம் வீரனும் பரதேசின் பேரணும் அப்படின்றிருந்தது இருக்கே ஆவா ஸோ அப்புறம் என்னென்னா இன்றைக்கி இருக்க ஓடிடி யுகத்தில் எல்லாருக்கும் எல்லாமும் புரியணும் நம்ம வந்து அதர் லாங்குவேஜ் எதுக்கு போனாலுமே வந்து டக்குன்னு புரியணும் அப்படிங்கறனால ஆனாலும் நான் நினைச்ச அந்த டைட்டில்லாம் வந்து படத்துக்குள்ளே இருக்குது அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்களோட படத்தோட கேரக்டர்ஸ் வந்து எப்போயுமே நம்ம தேட்டரை விட்டு போயிட்டு பத்து வருஷம் ஆனாலும் அந்த மெயின் கேரக்டர்ஸை தாண்டி அந்த குலச்சித்திர கேரக்டர்ஸுமே நம்ம மைண்டில் நிற்கும் நீங்கள் எப்போயுமே நீங்களாவே அவங்களோட காஸ்டியூம் டிசைன்ஸ் முதக்கொண்டு நீங்களாவே ஒரு காமிக் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால நீங்களே க்ரியேட் பண்ணுவீங்களா சார் இல்லை ஆர்ட் டேரக்டர் கூட உட்காந்து நீங்களுமே ஏன்னா முதல்ல என்னென்னா கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் சம்பவங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் சம்பவங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அங்கே எமோஷனோ காமெடியோ த்ரில்லரோ எது இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த லைனில் எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரக்டரில் தான் பை நேச்சுராகவே எனக்கு அதுதான் வரும் புலிகேசி கடவுள் சிங்கம் இப்படின்னு எல்லாமே வந்து அந்த கே ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி தான் நான் கதையவே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஈவன் புலியாகட்டும் தபரில் வர்றதாகட்டும் எல்லாமே அந்த மாதிரி எந்த ஒரு குணச்சித்திர கேரக்டராக இருந்தாலும் சரி அல்லது மெயின் லீடாக இருந்தாலும் சரி கேரக்டரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா அந்த ஆர்க்கு சரியாக இருந்தால்தான் படத்தில் எல்லாமே சரியாக வரும் சில படங்களில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அமைவையிலே அந்த ஒரு ரெண்டு மூணு அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாகிடும் அதுக்கப்புறம் என்னமே படத்தில் கதையே இருக்காது ஆனால் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அதுக்கு காரணம் ஆரம்பத்தில் அந்த கேரக்டர்கள் ரெண்டும் ஸ்ட்ராங்காக சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இரும்பு கோட்டை மொட்ட சிங்கத்தில் டிரான்ஸ்லேட்டர் கேரக்டர் சார் எல்லாருக்குமே அதுதான் பயங்கரமான ஒரு இல்லை கண்டிப்பா அப்புறம் எனக்கு நாட் ஓன்லி டிரான்ஸ்லேட்டர் அதுல நிறைய பிடிக்கும் சந்தோஷம் நீங்க தான் கிரியேட்டர் சார் எப்ப பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வந்து சமிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி அரையன் முன்னூற்றி எந்த கடவுளை சொல்லியிருப்பீங்க பட் ஆனால் அதுல என்ன விஷயம்னா புத்தரையும் அருணாள்டையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பீங்க அந்த ஒரு கம்பேரிசன் எப்படி இருக்கு அது அந்த கருத்து வந்து அதில் என்ன சொல்லுவாருன்னா அதாவது வலி இருக்கிற இடத்துல தான் ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு வழியை உணர்ந்தால்தான் வாழ்க்கையை உணர முடியும் அப்படின்றது புத்தருடைய கருத்து அதுதான் அருணாள்டு இதை வந்து ஒரு முறை நான் ரேடியோவில் கமல்ஹாசன் சார் சொல்லி கேட்டிருக்கேன் ஓ ஸோ இந்த கிரெடிட் வந்து இது நல்லா இருந்ததுன்னா இது கமல்ஹாசன் சாருக்கானது என்னுடையது கிடையாது நான் வந்து என்னென்னா ஃபோர் ஃபாதர்ஸோட மேட்ரு நம்மது தானே அதனால் எனக்கு அந்த இடத்துல இன்ஸ்பயராக இருந்தது அதனால நான் அதை வச்சுருந்தேன் சார் அப்புறம் இன்னமுமே உங்கள் பணத்தில் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் இன்டர்வல் பிளாக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் சார் என்னென்னா அது நீங்கள் இன்டர்வல்னு மட்டும் போடாமல் இனி டரியல் ஆரம்பம் இனி ரேஞ்சே வேறு இனி ட்ரௌசர் கிளியும் அப்படின்ற மாதிரி தான் இன்டர்வல் சார் அது வந்து அந்த க்ரியேட்டிவ் செம்மையாக இருக்கும் சார் போட்டியும் நாங்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா சார் இருக்குது பாருங்க ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு கதையாக வந்து நம்ம ஒரு ஆத்தராக டிராஃப்ட் பண்ணும்போது அந்த கதையோட மூடுக்கு அவங்க ஒரு வார்த்தை போடலாம் அப்படிங்கிறது தான் மற்றபடி அது பர்பஸாக பண்ணணுன்றது கிடையாது சார் ஒரு ஃபேண்டசி ஜேர்னரை வந்துட்டு தமிழ் சினிமாவில் அவர்கிட்ட மீட்டு கொண்டு வந்தது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் சார் உங்களுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஃபேண்டசி மேலே அவ்வளோ ஆர்வமாக பல புதுமுக இயக்குனர்கள்லாம் வந்தாங்க அப்படி உங்களுக்கு வந்துட்டு கீ மூவி சோமோன்னு சொல்லி உங்கள் காமிக்க இருக்கில்ல சார் அந்த நீங்கள் படமாக பண்ணணுன்னு ஐடியா வச்சுருந்தீங்களா சார் அதை நான் வந்து கொஞ்சம் கதையாக பண்ணி அதை ஒரு முறை ஒரு பெரிய நான் அதை சொன்னேன் நான் பட் அதெல்லாம் டேக் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே வந்து புளி டேக் ஆஃப் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் அது பட் அது கண்டிப்பாக நடக்கும் எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்தே காமிக்ஸில் ஒரு சின்ன அது அதனால பார்த்திங்கன்னா எனக்கு சங்கர் சார் மூலமாக பை காட்கிரே சமைஞ்சது ஃபஸ்ட்டு வந்து இருபத்தெட்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு சரித்திர ஃபில் படம் அப்படின்னா கோட்டை வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களுக்கு பிறகு ஒரு கௌபாய் படம்னு வந்தது ஆமாம் ஸோ அதெல்லாமே அந்த ப்ரொடியூசருக்கான கிரெடிட் தான் நான் ஏன்னா ஒரு டேரக்டர் என்ன வேணாலும் நினைக்கலாம் பட் நினைக்கிறதை நம்பி இது நல்லா வரும்னு ஒரு ப்ரொடியூசர் கொண்டு வரும்போது தான் விஷயங்கள்லாம் சத்தியமாகுது அது இன்னைக்கு இருக்க ஃபேண்டசி படமாக இருந்தாலும் சரி அப்போ பண்ணதாக இருந்தாலும் சரி ஸோ தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ் இப்போ ப்ரொடியூசர்னு சொல்கிறோம் ஞாபகம் சார் உங்கள் ஃபஸ்ட்டு படம் சங்கர் சார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இப்போ போட் படத்தை நீங்களுமே சிம்புதேவன் டைமில் பண்ணுறீங்க சார் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எனக்கு என்னென்னா இந்த கதையை வந்து நான் முதல்ல வந்து மாலியன் மாண்வி மூவி மேக்கர்ஸ் பிரேம்குமார் கிட்ட சொன்னேன் சார் வந்து அதை ஒரு முறை கேட்டவொடனே ரொம்ப குளிச்சிருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நான் அப்போ இது வந்து என்னென்னா ஒரு முழுக்க ஒரு மாதிரி சுதந்திரமாக நம்மளே செயல்பட்டு எடுக்கணும்னேன் ரைட்டு அப்போ நீங்களே ஃபஸ்ட் காப்பிக்கு மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு எப்படி சொல்கிறது அன்புலேயும் அவருடைய ஆசீர்வாதத்துலேயும் தான் நான் இந்த இடத்துல ப்ரொடியூசராக இருக்கேன் சார் அப்புறம் நீட் டைவிங் கிங்னா நீங்கள் தான் சார் ஒரு சின்ன சின்ன இடம் கூட விடாமல் பண்ணியிருப்பீங்க சார் இப்படிலாம் அந்த மிக்டீனில் வந்துட்டு அந்த ஒட்டை வாடிச்சு இருக்குல்ல சார் அதில் வந்துட்டு நியூஸ் ரீடிங் பண்ணும்போது கூட கீழே சீன செயலிகள் வந்து தடை செய்யப்பட்டுக்கொண்டு வரும் பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஜாக்கி சேல் வந்து அதுக்கு கண்ணின் மல்க வேண்டுகோள் விடுத்துக்காரனாம் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி குட்டி குட்டி கிரியேட்டிவான ஐடியாஸ் எல்லாம் எப்படி சார் இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி எப்படி இல்லை நான் பேசிக்காக வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட் அப்படிங்கும்போது எனக்கு அந்ததுன்னு ஜோக்கில் அப்படி இருக்கும் ஒரு டைலாக்லே ஒரு காமெடி முடிஞ்சிடும் ஆனால் அதுக்கு பின்னால் வந்து லேயர் இருக்கும் அதுக்கு பின்னால் ஒரு லேயர் இருக்கும் ரெண்டு பேர் முன்னால் பேசிக்கிட்டு இருப்பாங்க பின்னால் வந்து அந்த குழந்தை வந்து அந்த குச்சியை உருவார் அதை உருவுன்னா அந்த மொத்த பெட்டு செறிஞ்சிடும் ஆனால் அதெல்லாம் ஜோக்கில் இருக்காது அது ஒரு லேயர் பின்னால் வெளியில் வந்து அந்த கார்லேருந்து இறங்குறவன் வந்து கதவை திறந்துட்டு இடிக்கிறவ ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கவுடுகளில் இந்த லேயர்ஸ் ஆஃப் ஒர்க்கு வந்து இது ஒன்றும் நம்ம வந்து மெனக்கிட்டு பண்ணுறதுன்றதை விட இருக்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணாலே இது வந்துடும் அவ்வளோதான் ஓகே சரி அடுத்து தான் நம்ம போட்டோட ப்ரொமோஷன்ஸ்கே எப்படியா சார் சரி எப்படின்னா ஜிப்ரான் சார் கூட நீங்கள் வந்துட்டு மூணாவது முறையாக இணைகிறீங்கன்னு சார் அதாவது இருபத்தி நாலாம் புலிகேசிலையுமே அவர் இருந்தார் அப்புறம் இது கசட தவறையிலையும் ஒரு எபிசோட் பண்ணார் இப்போ வந்து போட்லேயும் பண்ணுறாரு அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன் தமிழில் ரொம்ப முக்கியமான ஒரு இசையமைப்பாளர் நல்ல இசை ஞானம் உள்ள ஒரு பர்சன் அவர் வந்து ரொம்ப அதிகம் பேச மாட்டார் பட் ரொம்ப சென்சிபிளாக கரெக்டாக என்ன தேவையோ அதை மியூசிக்கில் பேசக்கூடிய ஒரு நபர் குறிப்பாக வந்து எமோஷ்னலை வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவார் போட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சண்ட் காமெடி சட்டையர் எல்லாம் இருக்கும் ஒரு மீதி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சர்வைவல் த்ரில்லர் ஸோ அதில் எமோஷ்னல் இருக்கும் அந்த மூடெல்லாம் ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காரு அதுதான் நான் மெயினாக வந்து ஜிப்ரான் கிட்ட இந்த படத்தில் நான் எதிர்பார்த்தது அதுதான் அதை ரொம்ப சாலிடாகவே கொண்டு வந்திருக்காரு ப்ளஸ் வந்து அவர் வந்து ஆர்டிஸ்டிக்காகவும் இருக்கும் ரொம்ப கமர்ஷியலான என்கேஜ்மெண்ட்டையும் கொடுத்துருவார் இந்த படத்தில் வந்து ரெண்டு பாட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணோம் ஒன்று வந்து கர்நாட்டிக்கில் இருக்க கானா அதாவது சுதா ரகுநாதன் வந்து கர்நாட்டிக்கில் வந்து கானா வரிகளோடு இருக்கும் ஷோகாலான்னு நிற்கிறேன் அப்படின்னு சார் இருக்கு இன்னொன்று வந்து தேவா வந்து அவருடைய தேவா அவர்களின் குரலில் வந்து ஒரு கானாவில் வந்து கர்நாடிக் வரிகள் இருக்கும் இது ரெண்டுமே ரொம்ப ஆடியன்ஸ் ரசிப்பாங்கன்னு நம்புகிறேன் அது அதை அந்த கிரியேட்டிவோட மொத்தம் அப்படி தான் கண்டிப்பாக இருக்கும் சார் சார் உங்கள் படத்தில் ஆரண்டிக்கே தனியாக நீங்கள் டைம் செலவு பண்ணுவீங்கன்னு சார் எப்படின்னா கன்னிமாரா லைப்ரரி அப்புறம் கர்ணன் சார் கிட்டே போயிட்டு கௌபாய்ஸ் பற்றி கேட்டது இந்த மாதிரிலாம் இப்போது போட்டுக்காக எல்லாம் சார் ஆரண்டி பண்ணுங்க இல்லை இப்போதான் பொதுவாக வந்து நம்ம ஓரளவு ஹிஸ்டரியை எடுக்கும்போது அதோடய உண்மைத்தன்மைக்கு நெருக்கத்தில் போயிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் நான் புலிகேசியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி முப்பது பக்கத்துக்கு லைப்ரரியிலேருந்து கலெக்ஷன் எடுத்து அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் என்னவாக இருந்தாங்க யார் யாரெலாம் இருந்தாங்க நம்மளுடைய மன்னர்களுடைய சபை எப்படி இருந்தது எத்தனை குறுநில மன்னர்கள் தட் இஸ் அந்த சின்ன சின்ன மன்னர்கள் தான் இருந்தாங்க அவங்களுடைய நேம்ஸில் தொடங்கி அவங்களுடைய ட்ரெஸ் என்ன எட்டயபுரம் மகாராஜாவில் போய் அந்த சபை எப்படி இருந்தது எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒன்று கொண்டு வந்தோம் பட் அதில் ஒன்று கூட வந்து நான் புலிகேசியில் வைக்கலை ஏன்னா புலிகேசியில் நம்ம சப்கான்சியஸில் இருக்க ஒரு அரசர் படத்தை தான் கொண்டு வரணும் இருந்தோம் ஏன்னா நம்ம அரசர்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு வேஷ்டி கட்டி ஒரு கொண்டை போட்டுக்கிட்டு ஒரே ஒரு குருவால் இவ்வளவு தான் அவங்களுக்கு அந்த கையில் வந்து இது கிடையமோ வாட் எவர் இட் இஸ் செங்கோல் அந்த மணிமகுடம் இதெல்லாம் எதுவுமே அப்போ இல்லை ஒரிஜினலாக ஆனால் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன வேணாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபேன்டசியில் ஆனால் இந்த மாதிரியான செமி எப்படி சொல்கிறது செமி ஹிஸ்ட்ரி அப்படின்னு பாடல செமி பீரியடு இது வந்து என்னென்னா ஒரு அறு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னால் நடந்ததை யோசிக்கும் போது அதுக்கு இப்போவே வீடியோ இருக்கும் ஃபோட்டோ இருக்கும் ஸோ நம்ம தப்பாக பண்ணோம்னா ஈஸியாக அதை ஐடென்டி பண்ணிடுவாங்க ஸோ அப்போ வந்து அதை மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த படத்தில் வந்து லைப்ரரி கலெக்ஷன் எடுத்திருக்கோம் நெட்டில் இருந்து எடுத்திருக்கோம் அப்புறம் வந்து மியூசியத்தில் போய் சில ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்தோம் என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்ரீகணேஷன் இருக்கார் அவர் வந்து லண்டனில் இருந்து அவர் சில மெட்டீரியல்ஸ்லாம் அனுப்பி வச்சார் ஸோ இது எல்லாமே வந்து ஏன்னால் நம்மளுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாட் ஓன்லி காஸ்டியூம் ப்ராப்பர்ட்டிஸு அப்போ என்ன கைண்ட் ஆஃப் பேனாக இருந்தது என்ன கைண்ட் ஆஃப் ரேடியோ இருந்தது இதில் ஒரு ரேடியோ அந்த ரேடியோவுக்காக ரேடியோ சேனல்ஸு கொஞ்சம் என்னென்னலாம் இருந்தது அப்போ டெல்லியில் போய் அங்கேருந்து அந்த காலத்து அவங்களுடைய ப்ராட்காஸ்டிங்லாம் எப்படி இருந்தது ஏன்னா இதில் நாங்கள் வெதர் சொல்கிற மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தோம் ஆனால் வெதர் சொல்கிறது எந்த வருஷத்துல இருந்து வந்தது இதெல்லாம் இது என்னென்னா நம்மளுக்கு இங்கே பண்ணும்போது கொஞ்சம் காலேஜில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டிசிஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி பட் ஃபைனல் அவுட்டு வந்து கரெக்டாக வரும் ஒருவேளை இதெல்லாம் பயன்படலைனா கூட நம்ம செய்கிற ஒர்க்கு நமக்கே கொஞ்சம் பிடிக்கும் அதில் நம்பகத்தன்மை இருக்கும் அவ்வளோதான் கண்டிப்பாக சார் இதில் இந்த போட் வந்து செவன்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் வந்து சீல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார் நீங்கள் செவன்ட்டி இல்லை நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி நைன்ட்டி இல்லை சார் சார் அந்த அப்போ அந்த போட்டில் சீல தான் நீங்கள் ஆக்சுவல் லொக்கேஷனில் போய் தான் எடுத்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அது எப்படி சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இல்லை அதுவுமே ஒரு நல்ல அனுபவம் சின்ன வயசுலேருந்து எனக்கு கடல் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாரையும் போல் எனக்கும் பிடிக்கும் ஏன்னா வெளியிலருந்து பார்க்க அது ஈஸியாக பிடிக்கும் கிட்ட போனால் தானே அதோட பிரச்சனை தெரியும் நாவல்கள் படித்ததோ படங்கள் பார்த்ததோ எல்லாத்துலேயுமே பட் இதுக்கான லொக்கேஷன் தேடும்போது வந்து கடலில் எப்படி சூட் பண்ணுறது எங்கே சூட் பண்ணுறதுனா ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கிற வரைக்கும் அது தோணலை அதுக்கப்புறம் கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது ஏன்னா அது ரொம்ப டஃப்பான ஒன்று கடலில் வந்து முதல் ஒரு இரநூறு மீட்டருக்கு வந்து அலை வரும் அதுக்கப்புறம் இருக்கிறதுலையுமே வந்து நம்ம நிற்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது அடி ஆழத்தில் இருக்கோம் ஸோ சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கடலையும் போய் பார்த்து அப்புறம் அதில் எங்களுக்கு திருச்செந்தூர்கிட்ட ஒரு இடம் கொஞ்சம் பெட்டராக இருந்தது ஓவரி அப்படின்ற ஏரியாவில் அங்கே போய் இது பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு போட் அவங்க ஒரு போட்டில் இருப்போம் ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அதை வந்து கடல் தான் டிசைட் பண்ணோம் எடுக்கலாமா வேணாமான்றது அண்டு சில இடங்களில் ரேம் அடித்தோம் கடலுக்குள்ளே அங்கே வந்து திருச்செந்தூரில் ஒரு குரூப் இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப நல்ல அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்தா ராம்ப் மேலே நாங்கள் நிற்போம் ஸோ பட் வாட் எவர் இட் இஸ் நம்ம எதையுமே கெஸ் பண்ண முடியாது திடீர்னு வந்து நல்லா போயிட்டுருக்கோம் ஒரே ஒரு காத்தடிக்கும் மொத்தமாக அந்த ஸ்ட்ரக்சரே மாறிடும் அலை எப்போ ஏறுதுன்னே தெரியாது அதாவது நிலத்தில் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் பட்டு கடல் வந்து அப்படி கிடையாது கடல் வந்து முழுக்கவே அது கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம ஒரு ஓரமாக இருக்கலாம் அதை அதாவது இயற்கையோடு வாழ்கிறது தான் கடலில் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஷூட்டிங் எப்படி பண்ண முடியும் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு நாங்கள் ஒரு போட்டு நிற்க சுற்றி மீனவர்கள் வந்து தண்ணிக்குள்ளே இருப்பாங்க காலையில் பத்து மணியில் தொடங்கி சம்டைம் நைட் எஃபெக்ட்லாம் போச்சுன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் உள்ளே இருப்பாங்க அப்படியே அவங்களுக்கெல்லாம் வெளுத்துடும் உடம்பே ஏன்னா அப்போ தான் அவங்க தண்ணிக்குள்ளே இருந்தால்தான் ஆர்டிஸ்ட்டுக்கான கம்ஃபர்ட் இருக்கும் அப்புறம் கயறு போட்டு சில நேரங்களில் இழுத்து கட்டாட்டி போட்டு போயிடும் நம்ம இது ஸோ என்ன தான் க நடுவில் இருந்தாலுமே கயிறு போட்டு ஒன்னோட ஒன்றை பிணைச்சி வைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஸோ முதல் மூணு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த கஷ்டம் எங்களுக்கு ரொம்ப நல்லா பழகிடுச்சு அதுக்குள்ளேயே நம்ம ஒரு மைண்டு நல்லா வேலை பார்க்க அந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணியிருக்கோம் பட் எங்கே பண்ணாலும் இதுதான் ஏன்னா செட்டில் இதை க்ரியேட் பண்ண முடியாது சிலர் வந்து செட்டில் பண்ணலாங்க செட்டில் வந்து ஏன்னா ஒரு இருபது டைப் ஆஃப் அலை இருக்கும் அந்த அலையில் வர டெக்ஸ்சரே வேறு வேறையாக இருக்கும் அப்புறம் மார்னிங்லருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு எட்டு கலரிங்கில் மாறும் ஸ்கையும் கடலும் திடீர்னு டார்க்காக இருக்கும் ரொம்ப லைட்டாக இருக்கும் ஃபுல் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அது ஒரு பயங்கரமான மேஜிக் அது அந்த மேஜிக்கை வந்து நம்ம ஸ்டுடியோவில் கொண்டே வர முடியாது அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது இங்கேருந்து பண்ணணும் தான் அது எங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதோ அது கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் இந்த ஹார்ட் ஒர்க்காகவே போர்ட் பயங்கர கிடை அடிக்கும் சார் சார் நீங்கள் ஒரு ஃபேன் பாயை தாண்டி நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சினிமா வெல்விஷராகவும் உங்கள் வார்த்தை எடுத்துக்கிறேன் ரொம்ப நன்றி கண்டிப்பாக சார் அப்புறம் உங்களோட படமே அரையன் உலக கடவுளில் ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும் சார் அதே மாதிரியே இதுலேயுமே ஒரு டென் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்காங்க அதோட கேர ரொம்ப ஆக்சிடெண்ட்டாக விளைஞ்சது எனக்கு என்னென்னா இந்த மாதிரியான போட்டில் போகிறப்ப வந்து அதுவும் ஒரு போது மினிமம் கேரக்டரை வச்சா ப்ளே பண்ண முடியாது ஸோ அதனால கொஞ்சம் என்னால் முடிஞ்சளவு அந்த போட்டுக்குள்ளே உட்காடுறதுக்கு எவ்வளோ பேர் முடியும் அப்படிங்கிற ஆங்கிளில் எடுத்தது தான் மற்றபடி வந்து பத்து அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்டு பண்ணதில்லை ஸ்கிரிப்டெலாம் எனக்கு தேவைப்பட்டது அது நடந்தது ஏன்னா ஒரு போட்டில் இருந்து போகிறாங்க போட்டுக்குள்ளே இருக்குங்கிறப்ப ஒருத்தர் மலையாளியாக இருப்பார் ஒரு பொண்ணு தெலுங்காக இருக்கும் ஒருத்தர் இருந்து வந்திருப்பார் ஒருத்தர் ஸ்டேட்டு கேரக்டர் நார்த் இந்தியாவிலேருந்து இருந்து இப்படியான வெவ்வேறு உலகங்களுடைய மீட்டிங் பாயிண்ட் அங்கே இருக்கும் சார் என்ன செகண்ட் வேர்ல்டு வார் பற்றி நீங்கள் வந்து சின்ன சின்ன டைலாகவே உங்கள் படத்தில் வச்சுருக்கீங்க சார் பட் ஆனால் இந்த படம் வந்து மெயின் தீமாவே செகண்ட் வேர்ல்டு வாரில் நடக்கிற மாதிரி தான் அந்த டைம் பீரியடில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த செகண்ட் வேர்ல்டு வார் வந்து உங்களை அவ்வளோ தாக்கி இருக்கா சார் அது என்னென்னா கொஞ்சம் டீப்பாக யோசிச்சுனா எல்லாரையும் தாக்குனதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இது வரைக்கும் ரெண்டு வேர்ல்டு வார் நடந்திருக்கு ஸோ ரெண்டுமே நம்ம எதுவும் சம்மந்தப்படலைன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நம்மளும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கோம் ஏன்னா பிரிட்டிஷ் ஒரு சைடு இருக்குன்ற பட்சத்தில் பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்ட்டாக தான் ஜப்பான் வந்து அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்போ பிரிட்டிஷ் மேலே வந்து டார்ச்சர் பண்ணணுன்றதுக்காக இந்தியாவில் வந்து சென்னை மேலே குண்டு போடுறாங்க ஆக்சுவலி இது அவங்க பிளேஸே கிடையாது அவங்க ரூல் பண்ண இடம் ஸோ அப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டீப்பாக யோசிச்சா பாதிக்க தான் செய்யும் அப்புறம் அந்த சமயத்தில் இருந்த மக்கள் அந்த சமயத்தில் இருந்த அந்த பாம் வரப்போகுது அப்படிங்கும்போது வீட்டை ஒட்டியே நிறைய அந்த பதுங்கு குழிகள்லாம் இருக்குமா அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க பாம் வரும்போது எப்படி போய் உள்ள ஓழிஞ்சிக்கணும் அப்படின்னு நிறைய பஞ்சம் நடந்துருக்கு அப்புறம் அந்த சமயத்தில் வந்து மருத்துவம் ரேஷன் காய்கறி இதெல்லாம் வீக்லி ஒரு தடவை கிரவுண்டில் போட்டு தான் வைப்பாங்களாம் கடைகள்லாம் க்ளோஸு ஆல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஈவினிங்க்கு மேலே வந்து நைட்டு ஃபுல்லாக கரண்ட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க ஸோ பகலில் தான் கரண்ட் இருக்கும் நைட்டு என்ன லைட் இருக்க பகுதியை வச்சு தான் வந்து விமானத்தில் வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு இப்படி ஒரு ஏழு மாதம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இது உங்களை பாதிக்கலையா எங்களுக்கு கேட்கும் போதே பாதிப்பா அப்புறம் அது அதை நம்ம படித்தால் அது நம்ம கண்டிப்பாக பாதிக்கும் அதில் இருந்ததெல்லாம் நம்மளுடைய தாத்தாவும் தாத்தாவோட அப்பாவும்மா தான் இருக்கும் அதிகபட்சம் ஸோ அந்த சமயத்தில் வந்து ப்ரொபகண்டான்ற ஒரு மெத்தட் மூலமாக ராங் நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதாவது எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய தகவல் இதில் வந்து வரும்போது ஸோ இன்றைக்கி வந்து பாம் வரப்போகுது இன்றைக்கி போட போகிறாங்க அப்படின்னு அதை வந்து உண்மை நம்பி போலீஸ் எல்லாமே செக்டர் பண்ணால் யாரும் வரமாட்டாங்க ஸோ இந்த கைண்ட் ஆஃப் டார்ச்சர் ஸோ அதனால் கிட்டத்தட்ட வந்து அஞ்சு லட்சம் மக்கள் அப்போ வந்து மெட்ராஸை விட்டே வெளியேறியிருக்காங்க எழுபது பர்சன்ட் மக்கள் இங்கே கிடையாது முப்பது பர்சன்ட் மக்களோட ஒரு ஏழு எட்டு மாதம் வேணா இருக்குது கடைசியாக வந்து அவங்க வந்து ஹைகோர்ட் முன்னால் ஒரே ஒரு குண்டை மட்டும் போட்டு போயிருக்காங்க அவ்வளோதான் ஸோ பட் ஆனால் அதை ஒரு ஒரே நாளில் வந்து பத்து குண்டு போட்டால் கூட பிரச்சனை இல்லை அந்த ஆறு மாதம் டென்ஷன் இருக்குல்ல டார்ச்சர் அது வந்து என்னை பாதித்தது ஸோ அதிலிருந்து தான் அந்த கதை உருவாச்சு ஓகே சார் அப்புறம் உங்களோட படத்தில் அந்த கேரக்டர்ஸ் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் சாம் சார்லாம் வந்துட்டு நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கீங்க அவங்களும் இதே இந்த படத்தில் இருக்காங்க அவங்கள்தான் ஆக்சுவலி அவங்க அவங்களுக்கு அவங்க கூட பர்பஸாக இந்த காம்போவாக பண்ணணுன்றது கிடையாது மேபி மூணாவது நாலாவது படமாக இருக்கலாம் அவங்களோட ரெண்டு பேருமே இதை பொறுத்த வரைக்கும் வேறு வேறு கேரக்டர் தான் எனக்கு அந்த கேரக்டருக்கும் சரியாக இருந்தாங்க அவ்வளோதான் இப்போ எனக்கு கசகரத்தை பொருள் இவங்க ரெண்டு பேருமே கிடையாது ஸோ எனக்கு எங்கே தேவையோ அவங்க யூஸ் பண்ணிக்கிறான் சிலதில் வந்து ஒரு கண்ணியமில் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் மட்டும் இருப்பார் சாம்ஸ் கிடையாது ஸோ அது என்னென்னா அந்த அரையன் அந்த இரும்புக்கோட்டை இதோட ஹிட்டுனால வந்து அடுத்து அதே டோன் தோணுது ஆனால் நான் மாற்றி மாற்றி தான் பண்ணுறேன் அதான் சரி சார் மெமரபிள் கேரக்டர் அவ்வளோ மெமரபிள் கேரக்டர் சார் அதனால இல்லை அவங்க போத் ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல நடிகர்கள் நல்ல கேரக்டரை உள்வாங்கி நிறைய அவுட்புட் கொடுப்பாங்க அந்த எம் எஸ் பாஸ்கர் வந்து கேரக்டராகவே வாழ்ந்துருவார் அவர் வந்து அந்த கேரக்டராகவே மைண்ட் செட்டில் உலாகிட்டு இருப்பார் சான்ஸ் வந்து நிறைய இன்புட் கொடுப்பாரு நம்ம அதிலிருந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அந்த அளவுக்கு ஓகே சார் அப்போ எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு ஆக்டரோட ஃபுல் அவுட்டை நீங்கள் வாங்கிடுவீங்க இதில் யோகி பாபு சாரோட பொற்பத்தி இல்லை ஃபுல் அவுட்டு வாங்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒன்றும் பொழிஞ்செல்லாம் வாங்கலை நம்ம எவ்வளோ தூரம் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ எவ்வளோ தூரம் நம்ம கருத்துக்களை அவங்களுக்குள்ள ஏற்றுறமோ அது அங்கேருந்து வெளிப்படுது இது இப்படி ரிவர்ஸில் சொன்னால் பெட்ரு ஸோ அந்த விதத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவான ரொம்ப ஒரு மாதிரி பர்ஃபெக்டான பர்சன் இந்த கதைக்கு என்ன வேணும் இந்த கேரக்டருக்கு என்ன வேணும் இந்த கேட்டு இப்போ இந்த சீன் என்னவாக இருக்கோ அதை தாண்டி எதுவுமே பண்ண மாட்டார் நம்ம கேட்குறதை மட்டும்தான் பண்ணி கொடுப்பாரு காமெடினால் காமெடி அல்லது இந்த இடம் எமோஷ்னலாக எமோஷ்னல் அதை மேக்ஸிமம் லெவலுக்கு பண்ணுவார் இன்னும் சொல்ல போனால் எங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட அவர் கடல்லெல்லாம் குதித்து நடித்து அப்புறம் போட்லேயே உக்காறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எப்படின்னா வெயிலோட ரிஃப்ளெக்ஷன் ஆள் கருத்துருவோம் அப்புறம் வந்து தலை சுத்தல் வரும் வாமிட் வரும் இதெல்லாம் கேன் கூட பண்ணிக்காமல் அவர் தான் மற்றவங்க கூட பேச்சு கொடுத்து அந்த போட்டே ஜாலியாக வச்சுருப்பார் ஸோ வெரி நைஸ் ஜென்டில்மேன் மேன் சார் உங்கள் படத்தில் வந்துட்டு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக நீங்கள் கதையின கற்றிருப்பீங்க சார் எப்படின்னா இங்கே கௌபா இன்ட்ரொடக்ஷன்னா அடுத்து செவ்வந்தியர்கள் அந்த மாதிரி போட்டையும் அதே மாதிரி செக்மெண்ட்ஸாக இருக்கா சார் இருக்கு அது ஒரு கைண்ட் ஆஃப் கதை சொல்ல அவ்வளோதான் செக்மெண்ட்டுன்னு இல்லை பட் அப்படியே ஒரு மாதிரி அது ஒரு பாட் பாட்டை அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பட் ஓவராலாக வந்து இதில் வந்து ஒரு போட்டு அந்த பத்து பேருன்றதுனால கதை அதை தாண்டி எங்கேயும் வெளியில் போகாது நிறைய கதைக்கலங்கள் கிடையாது இல்லை அதனால பட் இது ஒரு வித்தியாசமான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவாக இருக்கும் சார் தான் வந்துட்டு இந்த போட் படம் ஷூட்டிங்கில் வந்து நடந்தவங்களுக்கு முக்கியமான இன்சிடென்ட் மறக்க முடியாத இன்சிடெண்ட் இல்லை எவ்ரிடே மறக்க முடியாது தான் நாங்கள் கிளம்பும் போதே வந்து முதல் ஒரு ரெண்டு மூணு நாள் என்ன எடுக்கணும்னு பிளான் பண்ணோம் பட் அது எதையுமே எடுக்க முடியாதுன்றது மூணாவது நாள் தெரிஞ்சிருச்சு ஸோ கடல் தாயின் வாங்கல இனிமேல் கடல் தாய் மனசு வச்சு இன்றைக்கி என்ன கொடுக்குதோ அது வரட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் கேமராமேன் வந்து மாதேஷ் மாணிக்கம் அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன் ஸோ என்னென்னா அந்த நாங்கள் ஒரு போட்டு அவங்க ஒரு போட்டு சம்டைம்ஸ் உள்ளே இருப்போம் சம்டைம்ஸ் கரையை ஒட்டியிருப்போம் க்ளோஸ் எடுக்கும் போதெல்லாம் பட்டு எல்லாமே வந்து நம்ம ஷெடியூலுக்குள்ளே வராது ஏன்னால் நம்ம வெதர்லாம் பார்ப்போம்ல இங்கெல்லாம் சிட்டிக்குள்ளெல்லாம் ஓரளவு நிற்கும் அதுக்கப்புறம் சில வேரியேஷன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து சிட்டியில் வந்து ஏதோ கொஞ்சம் மேகம் வருது கலையுது கொஞ்சம் வெளிச்சம் குறைஞ்சி கூடுது இவ்வளோ தான் தெரியும் பட் கடலில் வந்து அதோட வைப்ரேஷனை உணர முடியும் ஒரு வெளிச்சம் குறையிறதுக்கு முன்னால் அலை ஏறும் மேகம் மாறும் அந்த காற்று அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது எல்லாமே நம்மளை அஃபெக்ட் பண்ணும் கம் கண்டினியூஸாக நான் வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கடலுக்குள்ளே விழுந்திருக்கு சில நாட்கள் வந்து நாங்கள் ரேம் படித்த என்ன நினைப்போம் அலைமட்டம் வந்து வழக்கமாக ஒன்ரை உயரும்னா அன்றைக்கி மூணு ரடி வந்துடும் அதை ஷூட்டே பண்ண முடியாது அதாவது அந்த சயின்ஸு கடல் இறங்குற தன்மை அது எல்லாமே வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு மௌண்டெனில் ஷூட் பண்ணுறதோ அல்லது ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப ஈஸி இவ்வளோ நாள் அதை கஷ்டம்னு நினைச்சிக்கிட்டு இருந்தோம் அதோட ஒரு ஏழு எட்டு மடங்கு ரொம்ப கஷ்டமானது வந்து இதுதான் என்னென்னா ஃப்ரேமிங் வராது நல்ல ஃப்ரேமிங் வராது மார்னிங் வந்து ரொம்ப நல்ல டைமிங்காக இருக்கும் அப்போ அலை இருக்காது க லைட் இருக்க போது வேவ் இருக்காது வேவ் இருக்கும் போது டாப் லைட்டாக இருக்கும் இப்படியான நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அதாவது நீங்கள் எதுக்காக வந்து டோட்டலாக ஒரு ஸ்கிம்மர்லாம் கட்டி லைட்டு போட்டு சூப் பண்ண முடியாது அதனுடைய போக்கில் போனால்தான் அந்த முழுமை கிடைக்கும் ஸோ இப்படியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் இதுக்குள்ளே இருந்தது பட் யார் போய் பண்ணாலும் இது தான் இது தான் இதோட சூத்திரம் அப்புறம் இதை வந்து கஷ்டம்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை பட் இதை தாண்டி இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் சார் இதுக்காகவே நீங்கள் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மேக்கிங் வீடியோவாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதுவே எவ்வளோ கஷ்டம் என்ன பண்ணாங்க ட்ரெய்லரை ஒட்டி அது பண்ணுறோம் மேக்கிங் வீடியோ பண்ணுறோம் ஈகராக எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் அந்தமாதிரி நிச்சயமாக நிச்சயமா பொதுவாகவே உங்கள் படம் வந்துட்டு ஆறிலிருந்து அறுபது வரை எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்கும் சார் அவங்களும் அதை அதை தான் எதிர்பார்த்து வருவாங்க உங்கள் படத்துக்கு போட் போட் படத்தில் வந்து நாங்கள் என்ன எதிர்பார்த்து வரலாம் ஆடியன்ஸ் இல்லை எல்லாேருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே கடலை எவ்வளோ நாள் நான் ஃபில்மில் பார்த்துருக்கேன் நாவலில் படித்திருக்கேன் அல்லது என்றைக்காவது நம்ம கடல் நாம் போகிற கடல் வந்து பீச்சில் போய் காலை நினப்போம் ரொம்ப போச்சுன்னா குளிப்போம் அவ்வளோதான் பட் அதை தாண்டி தான் கடலே இருக்குது ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி தான் அதுக்கப்புறம் தான் ரியல் கடல் இருக்குது அந்த கடலுக்குள்ளே போகிறப்ப இயற்கையோட நம்ம ஒத்து வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம சர்வலே ஆக முடியும் ஸோ இந்த எங்களுக்கு ஷூட்டிங்கில் ஏற்பட்ட எல்லா அனுபவமும் சேர்ந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒரு சுவாரஸ்யமான உள்ள ஒரு ஆட்கள் ஒரு நம்ம வந்து தவிர்க்க முடியாமல் ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு பத்து பேரை உட்காந்தா என்ன இது கிடைக்குமோ அந்த மாதிரி இது வந்து கடல் எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்ந்து சுவாரஸ்யமாகவும் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சார் நீங்கள் இருக்கும்போது ஃபேண்டசியிலனா எப்படி சார் அதனால இந்த செக்மெண்ட்டோட பேரே வந்துட்டு ஒன் டே ஃபேண்டசி செக்மெண்ட் சார் சரி சார் எப்படின்னா மெல் புரூக்ஸ் உங்களோட ரொம்ப மிகவும் பிடித்த டேரக்டர் சார் அவரு கூட ஒரு நாள் டே ஸ்பெண்ட் பண்ணோன்னா அவர்கிட்ட என்னென்னலாம் கேட்பீங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருந்து எடுத்துப்பீங்க இல்லை அப்படி மெல் புரூக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர் ஒருவேளை இருந்தால் அவருடைய ஸ்டோரி டிஸ்கஷன் டீமில் அவர் கூட உட்காரணம் பெரியப்படுறேன் அவ்வளோதான் சரி அப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ண கேரக்டராக நீங்கள் ஒரு நாள் வாழ்ந்த எந்த கேரக்டர் சார் சூஸ் பண்ணுவீங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான எனக்கு ரொம்ப ஈகரான கேள்வி இல்லை எனக்கு பிடிச்சது எல்லா கேரக்டரும் தான் பட் இருந்தாலும் கடவுள் கேரக்டரும் தான் ஏன்னா அதில் எல்லா சக்தியும் இருக்கும் என்ன டிசிஷன் தான் நம்ம கையில் தான் இருக்கும் அதனால கடவுளோட சரி அப்புறம் நீங்கள் சின்ன வயசுல விரும்பி பார்த்த காமிக்ஸ் காமிக் அல்ல கார்ட்டூன் அது அவங்க கூட நீங்கள் இப்போ பேசணும் அப்படின்னா யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லாரன்ஸ் டேவிட்ல ரெண்டு பேர் உண்டு ஓகே அவங்க வந்து டிடெக்டிவ்ஸ் டிடெக்டிவ் அவங்க கூட பேசலாம் நான் அது காமிக்ஸில் ரொம்ப படிச்சிருக்கேன் இரும்புக்கை மாயாவி மாயவி லாரன்ஸ் டேவிட் அவங்க எல்லாமே ஒரே கேட்டகரியாக இருப்பாங்க பட் லாரன்ஸ் டேவிட் ரொம்ப நல்லாயிருக்கும் டேவிட் வந்து ரொம்ப பலசாலியாக இருப்பார் லாரன்ஸ் வந்து கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பார் வெரி இன்ட்ரெஸ்டிங் பேர் தான் அவங்களோட இருந்துச்சு இருபத்தி நாலாம் போயிட்டு கேசி அந்த படத்தை கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா சார் அடுத்ததா அது நடக்கும் நானும் நம்புறேன் நடந்தால் சந்தோஷம் ஈகரா வெயிட் பண்ணிருப்போம் சார் நிச்சயமா சார் உங்களோட படத்திலிருந்து நாங்கள் கிரியேட் பண்ண சிம்புதேவன் டிக்ஷனரி சார் நான் அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டேன் சார் இல்லை சார் நீங்க உங்க படத்தில் வர வேர்ட்ஸ் எல்லாம் சார் சார் மௌங்கனி நரியல் தப்பிலி கூட்டம் லகுட பாண்டியலா இப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சார் இருந்து சார் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எல்லாமே மதுரை பக்கம் போனீங்கன்னா ஊரே பேசுவாங்க சின்ன சின்ன காயினேஜ் தான் நான் சொல்கிறது மதுரையில் எல்லோரும் பேச மாட்டாங்க சில வில்லேஜில் சில இது இருக்கும் காமிங்க அதில் வந்து மங்குனின்றது நான் கிரியேட் பண்ணது பேரா வச்சது டரியல் அப்படிங்கிறதும் இந்த பேச்சு வழக்கில் தான் தப்பில கூட்டம் அங்கே பேசுவாங்க லகுட கிரியேட் பண்ணது மேபி திட்டுறதுக்காக கிரியேட் பண்ணது பரவாயில்ல நானே மூணு கிரியேட் பண்ணியிருக்கேன் சார் உண்மையா சார் லங்குடம் பாண்டிங்களான்றது இப்போ திட்டுறது எப்படி வேணால் திட்டலாம் சார் அந்த லங்குடம் பாண்டிங்கன்னா அது திட்டுறதே வந்து சார் கேட்கவே நல்லா இருக்கே அதாவது கிழடை அப்படின்றத லகுடை அப்படின்பாங்க கொஞ்சம் மாற்றி போட்டு ஸோ அதை வந்து நான் வந்து அவன் ஒரு லகுடை பேன்பாங்க சும்மா பசங்க சின்ன வயசில் பேசும்போது அது யா எனக்கு ஒன்றும் புரியல நான் முதல் தடவை காலேஜ்லேயே இருக்கும்போது இந்த மாதிரி லகுடு லகுட பெண்ணா என்னென்னா அப்புறமா தான் கெல்லடே அப்படின்றது தான் லகுடுன்றாங்க அந்த ஸோ அது மாதிரி பண்ணது தான் லகுட வாண்டி சார் அடுத்ததாக போர்ட் படத்தை ஓவர்சீஸில் ரிலீஸ் பண்ண டென் கோட்டாவோ சிம்பா டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க சார் அதை பற்றி உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து வருண் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து பழக்கம் டென்ட்டு கோட்டை வருண் அது என்னென்னா நம்மளுடைய விஷயத்தை அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுடைய பர்சனாக அவங்க வைக்கிறது ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா இல்லாட்டி இந்த கொலாபரேஷன் வந்து எங்கெங்கேயோ நடக்கும் எப்படியோ நடக்கும் எனக்கு அதுவும் டென்ட்டு கோட்டை வந்து ரொம்ப குவாலிட்டியாக என் ஃப்ரெண்டு சொன்னது எல்லா ஃபில்மையும் வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு ஸோ இந்த ரெண்டு காம்போ வந்து எங்கள் படத்துக்கு கிடச்ச பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்து அவசியம் டென்ட்டு கோட்டையில் போட் பாருங்கள் கண்டிப்பாக போட் படம் மிகப்பெரிய வெற்றியடையே எங்கள் சார்பாகவும் டென்ட் கோட்டா சார்பாகவும் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார்